வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பீச் ஸ்டேஷன்லேருந்து வேளச்சேரி வரைக்கும் போகிற எம்ஆர்டிஎஸ் ட்ரெயினை பற்றின அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். ஆனால் நாம் இப்போது வேளச்சேரி வரைக்கும் போக போகிறதில்ல, பீச் ஸ்டேஷன்லேருந்து பார்க் டவுன் ஸ்டேஷன் வரைக்கும் இருக்கிற அப்டேட்டை தான் நாம் பார்க்க போகிறோம். நவம்பர் முதல் வாரத்தில் தொடங்க போகிறதா சொல்லியிருந்த இந்த எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் சர்வீஸ் அக்டோபர் எண்டிலேயே தொடங்கி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருந்தாங்க. அதே சமயம் அதில் ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா, எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் நிற்கக்கூடிய பார்க் டவுன் ஸ்டேஷனில் ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் டாப் ரூஃபிங் வேலையெல்லாம் கம்ப்ளீட் ஆகாமல் இருந்தது. அதனால் தற்காலிகமாக இந்த ஸ்டேஷனில் எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் நிற்காதுன்னு அறிவிச்சிருந்தாங்க. அந்த விஷயத்தையும் இப்போ சரி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷனுக்கு ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் வழியாக எப்படி வரணும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. நாம் இப்போ சென்னை பீச் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிட்டோம். இந்த இடத்துல ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எம்ஆர்டிஎஸ் டவுன் ட்ராக் போடுறதுக்கான வேலை நடக்கிற மாதிரி தெரியுது. நாம் இப்போது ஃபோர்த் ஸ்டேஷன் கிட்டே வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் இருக்கிற ஃபுட் ஓவர் பிரிட்ஜோட வேலையெல்லாம் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. மற்றபடி ஸ்டேஷன் ஒர்க் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஷனுக்கு எதிரில் இருக்கிறது தான் சபர்பன் ஃபோர்த் ஸ்டேஷன். இந்த எண்டில் ரெண்டு ஸ்டேஷனையும் கனெக்ட் பண்ணுற ஃபுட் ஓவர் பிரிட்ஜோட வேலையெல்லாம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. நாம் இப்போ பார்க் டவுன் ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டோம். நேற்று வரைக்கும் இந்த ட்ரெயின் பார்க் டவுன் ஸ்டேஷனில் நிற்காமல் போனது ஒரு குறையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி, அதாவது 11/11/2024 திங்கக்கிழமையிலிருந்து இந்த ட்ரெயின் இந்த பார்க் டவுன் ஸ்டேஷனில் நின்றுட்டு போகிற மாதிரி செஞ்சு அந்த குறையை சரி பண்ணிட்டாங்க. இந்த பார்க் டவுன் ஸ்டேஷன் வேலையெல்லாம் இன்னும் ஃபுல்லாக முடியல. ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. டாப் ரூஃப் போடுற வேலை பார்ட் பை பார்ட்டாக நடந்துகிட்ருக்கு. இந்த பார்க் டவுன் ஸ்டேஷனில் வேலையெல்லாம் முடியாத நிலையிலையும் மக்களோட கஷ்டத்தை புரிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை செய்யறதுக்கு சதர்ன் ரயில்வேஸ் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்றது நல்லா தெரியுது. நிறைய பேருக்கு இன்றைக்கி இந்த ட்ரெயின் இந்த ஸ்டேஷனில் நிற்குன்றது தெரியாது. அதனால் ட்ரெயின் ரன்னிங்கில் இருக்கும்போதே ட்ரெயின்லேருந்து இறங்குறாங்க.
இந்த ஸ்டேஷன்ல டாப் ரூஃப் போடுற வேலையெல்லாம் வேகமா நடந்துட்டு இருக்கு. அதைத்தான் நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நாம இந்த பார்க் டவுன் ஸ்டேஷனுக்கு எப்படி வரணும்ன்றத பார்க்கலாம். வாங்க. மெயின் ரோட்லேருந்து சபர்பன் ஸ்டேஷனுக்கு உள்ளே வந்து இங்கிருந்து லெஃப்ட் சைடில் நேராக வந்தால் பார்க் டவுன் ஸ்டேஷனுக்கு போக முடியும். இது ஏற்கனவே இருந்த அதே வழி தான். அதே மாதிரி பக்கிங்காம் கேனல் பாலத்துக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் போனால் மெயின் ரோடுக்கு போக முடியும். அதை நம்ம வரும்போது பார்க்கலாம். வாங்க. இப்போ நாம் பக்கிங்காம் கேனல் பாலத்துக்கு மேலே பார்க் டவுன் ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கோம். இதுதான் பார்க் டவுன் ஸ்டேஷன் போகிறதுக்கான ஃபுட் ஓவர் பிரிட்ஜ். இங்கே இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் வேலையெல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சின்ன சின்ன மைனர் வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. எலக்ட்ரிக்கோ டியூப்லைட் போடுற வேலையெல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கு. இதை இப்படியே நீட்டாக வைக்கிறதுக்கு நாமும் ஹெல்ப் பண்ண முடியும். இப்போ நாம் பார்க் டவுன் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். பார்க் டவுன் ஸ்டேஷன்லேருந்து வேலைச்சேரிக்கு போயிட்டுருக்க ட்ரெயினை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நாம் பார்க் டவுன் ஸ்டேஷன்லேருந்து மெயின் ரோடுக்கு எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். வாங்க. வந்த வழியாகவே திரும்ப ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் மேலே போய் அந்த பக்கம் இறங்கி நேராக போய் அந்த பக்கிங்காம் கேனல் பாலத்தை தாண்டின உடனே ரைட் சைடில் ஒரு வழி இருக்கும். அந்த வழியாக நேராக போனால் மெயின் ரோட் போக முடியும். நாம் இப்போ மெயின் ரோடு வந்துட்டோம். இங்கேருந்து மெட்ரோ ஸ்டேஷன், சென்ட்ரல் ஸ்டேஷன், மறுபடியும் பார்க் ஸ்டேஷனுக்கும் போக முடியும். இந்த வீடியோ நான் இங்கே முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.